கலைகளுக்கு பெயர் பெற்ற மதுரை மாநகரம் கலைகளுக்கும் பெயர் பெற்றதாகும். முத்தமிழை வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் பற்பல கலைகளுக்கும் இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்றுதான் ஓவியக்கலை. ஆயக்கலைகள் 64 ஓவியக்கலையும் ஒன்றாகும். இது மிகவும் தொன்மை வாய்ந்த கலை. இவ்வாறாக பல சிறப்பினை கொண்ட இந்த ஓவியக்கலையின் இன்றைய பரிமாணம் சுவரோவியம். மேலும் இந்த சுவரோவியங்கள் இக்கால மதுரையை அலங்கரிப்பவையாக உள்ளன. சினிமா மற்றும் அரசியலை சார்ந்த ஒவ்வொருவரும் தம்மை முதன் முதலாய் வெளிப்படுத்துவது இத்தகைய சுவரோவியங்களில்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இக்கலை அழிந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் வருத்தம் தெரிவிக்கும் செய்தி. விஞ்ஞான வளர்ச்சியால் கணினிமயமாக்கப்படும் கலைகளின் மத்தியில் இன்னும் இந்த கலை மனிதனையே சார்ந்திருக்கிறது. அப்படி மனிதனையே சார்ந்திருக்கும் இந்த கலையின் தற்போதைய நிலைதான் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 2000 ஓவியர்கள் மதுரையிலே இருக்காங்க. 2000 ஓவியர்கள் இருந்தாருமே அவங்க ஒரு 500 கடைக்கு மேல இருந்துச்சு. கடையை வச்சிருந்தாங்க, என்னை மாதிரி கடை வச்சிருக்காங்க. அந்த கடையெல்லாம் இப்போ வந்து விரல் விட்டு என்ன கூடிய ஒரு 10 கடையை தான் இருக்குமா? ஒரு 10 வருஷமா இதாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது நேம் போர்டு இதெல்லாம் வச்சு பண்ணி கொடுத்தேன், வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த இதே இப்போ அழிஞ்சு வச்சு சுத்தமாக வச்சேன். நேம் போர்டு அந்த கடையில் வாங்க அந்த போர்டெலாம் பண்ணாங்க, இப்போ பண்ணுறதில்லை. அப்படி போனாலும் நம்ம அந்த ஏதாவது ஒரு வேலை வந்து வந்தால் கூட அந்த வேலைக்கு உண்டான ரேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு உண்டான மரியாதையும் நம்ம கிடைய மாட்டேங்கிறாங்க. அப்படி நம்மளை இப்போ வரைக்கும் வந்து அரசியல் வேலை தான் ஒரு வேலை வருது, அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் போக அந்த அரசியலில் வந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னா சூழ்நிலையாக. அதான் சார், அன்றைக்கி வந்து சார் ரொம்ப கிராக்கியாக இருந்த ஓவியர்கள்லாம் எல்லோரும் ஸ்தாபனம் வச்சு நடத்துனாங்க, தேடி வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து போகிற போக்கு மாதிரி தான் இருக்குது. ஒரு ஓவியர் அடையாளம் தெரிஞ்சால் அவனுக்கு ஒரு வேலை கொடு, இன்றைக்கி 500 கிடைக்குதா 300 கிடைக்குதா போதும், இப்படி தான் காலங்கள் போயிட்டு. ஒரு கலை நலிவடைவதற்கான காரணம் அதன் முன்னேற்ற பாதையில் அது சந்திக்கும் தடைகள். 20th century கொடிகட்டி பறந்த இந்த கலை 21st century நலிவடைய காரணம் என்ன? அந்த மாதிரி காரணம் என்னன்னா டிஜிட்டல் விஞ்ஞான ரீதியாக வந்துருச்சு. டிஜிட்டல் போர்டு அதே மாதிரி குயிக்காக அதில் வந்து எங்கிட்ட 10 போர்டு இப்போ எழுத கொடுக்குறாங்க ஒரே மேட்டர்னு வைங்களேன். அது வந்து நாங்கள் என்ன ஒரு மாதம் 10 இழுப்போம். ஆனால் இது வந்து உடனே ஒரே கலரு ஒரே மாதிரி கொஞ்சம் வேகமாக சட்டி கொடுத்துருது. அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாக வளர்ந்துக்கிடுச்சு. ஆனால் எங்கள் தொழில் சுத்தமாக அப்படியே நலிவடைஞ்சு எங்கள் தொழில் பண்ணவங்க பூராமே வேறு வேறு இடத்துக்கு டிரைவராக இருக்காங்க, வாட்ச்மேன் ஆகியிருக்காங்க, பல வாக்கில் அப்படி பல பேர் பலதரப்பட்ட தொழிலில் இறங்கிட்டாங்க. அதாவது தொழில் நலிந்ததுக்கு பல காரணம் இருக்குது. முத காரணம் நாங்கள் தான், ஓவியர் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா திறமை மேல் நம்பிக்கை வச்சு யாருமே ஊதியம் கற்றுக்கிட்ட விழுப்புக்கு ஊதியம் கற்றுக்கிட்டே. இப்போ நாங்கள் வந்து ஒரு திறமையானவங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து 5000 பேசினாங்கண்டா, யாரும் குறைவ சொல்லலை. இன்னொருத்தவங்க போய் 1000 பண்ணி தரணும் வாயை விட்டு பார்ட்டி வந்து மாற்றிடுறோம். அப்போ திறமை அந்த இடத்துல வந்து மழுங்கப்படுது, அந்த தொழிலாளி மழுங்கப்படுறான். அதாவது தன்னை போல் பிற தொழிலாளி நினைக்கிறோம். ஒரு மாதிரி நம்பிக்கை வச்சு உயர்ந்து ரெண்டு கட்ட கண்டிப்பாக பார்ட்டி கொடுப்பாங்க, எந்த பார்ட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஓவியம் வந்து அந்தளவுக்கு கலை வந்து சிறந்தது தான். ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டாக அந்த லைனில் வந்து சரியான பொருளாதாரம் இல்லை, வேலைப்பாடு இல்லாதனால ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக நான் வந்து இப்போ அதர் நெட்ஒர்க்கில் ப்ரைவேட் கம்பெனியில் இப்போ ஜாயின் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதே என்னோடய சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்காரு. ஃப்ளக்ஸு மற்ற ஒரு மணி நேரம் வேலையை வந்து நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உழைக்கும். ஆனால் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் அதோடய குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டு இருக்கும். ஆனால் எங்களோட ஆர்டிஸ்ட் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கேரண்டி தரலாம். ஆனால் இப்போ அந்த தொழிலுக்கு வந்து மதிப்பு இல்லை, மரியாதை இல்லாமல் கொஞ்சம் நாளடியில் குறைஞ்சி மலிவடைஞ்சிட்டே இருக்குது. அதுதான் எங்களோட இது. சில பேர் வந்து அரை குறைமா கற்றுக்கிட்டு இப்போ எங்கிட்டே வேலைக்கு வர்றாங்கன்னு வைங்களேன். ஒரு இந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கிறோம்னா ஒரு 3 வருஷமாக தான் ஆகும். ஆனால் 3 மாதத்திலே நம்ம நூல் அடித்து எழுத்தை சொல்லிக் கொடுக்குற வடிவங்களை பார்த்துட்டு ஓ இதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம்ல, இவர்கிட்ட எனது கம்மியான சம்பளத்துக்கு போயிருக்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு பார்ட்டி வைக்கிறது அல்லது அவங்ககிட்ட வாங்கிட்டு ஏதாவது தீய வழியில் காசுகளை செலவழிச்சிட்டு ஓடுறது, இதனால் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்களுக்கு ரொம்ப இதுதான். நவீன அறிவியல் வளர்ச்சியினால் வந்த ஃப்ளெக்ஸ் தொழில்நுட்பத்தினால் ஒருபுறம் பாதிப்பு இருந்தாலும் இந்த காரியங்களிலிருந்து விடுபட்டு
கலையை முன்னேற்ற பாதையில் செலுத்த தமிழ்நாடு ஓவியர் சங்கம் எடுக்கும் வழிகளை பற்றி பார்ப்போம். ஓவிய சங்கம் முழுக்க முழுக்க வந்து ஓவியரை பாதுகாக்கிறதுக்காக வச்சது. ஓவியரை முழுமையாக பாதுகாக்கணும். எப்படின்னா, ஒரு ஓவியர் நல்ல வசதியாக இருப்பாங்க, ஒரு ஓவியர் வறுமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வசதி படைத்தவங்ககிட்ட பார்ட்டி வேலை கொடுக்காட்டியும் வசதி படைத்தவங்ககிட்ட வேலை கொடுப்போம், அங்கே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த நல்லது கெட்டது எதுனாலும் கலந்து கொள்வது, அவங்க வீட்டில் ஒன்றுன்னா அங்கே எல்லாம் போய் மொத்தமாக சங்கத்தில் வந்து கலந்துக்கிறது. கூலி பிரச்சனை நிறையா வரும், கூலி பிரச்சனை எழுத சொல்லிடுவாங்க அரசியல்வாதிகள் எழுத சொல்லிட்டு. அப்புறம் அவனுக்கு என்ன, அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து தனியாக போட்டு விடுங்க போயிடுவாங்க அப்படின்லாம் ஒரு தாழ்வான எல்லாம் பேசுவாங்க. அந்த பிரச்சனைலாம் வரும். நாங்கள் சங்கத்து மூலியமாக இருந்தால் அதை போய் அவன் கேட்கும்போது தான் பரவாயில்ல, இந்த சங்கம் வந்து நமக்கு கேட்டு கொடுச்சுன்னு அவே ரெண்டு பேர்த்துட்டு சொல்லி இந்த சங்கத்தில் சேர்ப்பாங்க. சங்கத்தின் சிறு சிறு முயற்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த கலை அழியாமல் தாக்குப்பிடித்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்றும் இந்த கலையை விரும்பும் வாடிக்கையாளர்கள் இருப்பதுதான். ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க, இந்த பாட்டிலாம் வந்து திறமை வச்சு தராங்க. வச்சு வந்த காலத்துல ஏன் ஆயில் போட்டு செய்ய பத்தாயிரம் செஞ்சு பண்ணணும்னா இன்னும் கலை இருக்கு. ரெகுலர் கம்பெனி என்னையும் போன்ற சில ஓவியர்கள் இன்னமும் அவங்கவுங்க ரெகுலர் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்தாபனங்கள் வந்து பெரிய வளர வளர நான் எங்களுக்கு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கேன். தொடர்ந்து எனக்கு வேலை எங்கிட்டாவது ஒரு மாதத்தில் ஒரு வேலை அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வேலைனாலும் கொடுத்துருவாங்க. அதுவும் நம்ம திருப்திகரமாக செய்கிறோம். ரேட்டு கம்மி இருந்தாலும் தரம் நல்லா இருக்கேன். எங்கள்கிட்ட செஞ்சோம்னா குறைஞ்சது அது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு பெயிண்டிங் மங்க அந்தளவுக்கு நாங்கள் திறமையாக செய்வோம்.